வணக்கம் நண்பர்களே, நாம் மதிப்பில் நம்ம மீன் பிடிக்க போகிறோம். அப்புறம் மீன் பிடிக்க போகிறோம் நண்பர்களே. மண்ணில் இருக்கிற புழுவை எடுத்து தோண்டி மீனுக்கு போடுறதுக்கும் சாணியிலேருந்து எடுத்து போடுற புழு கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா சாணி புழுவுக்கு வேகமாக மீன் வந்து கடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இரு கடங்களில் வந்து எங்களை போகிறான் மீன் பிடிக்க. எங்கே போகிறான் மீன் பிடிக்க? திரண்டு எங்களை போகிறான் ஏ திரண்டி எங்களை போறான். நண்பர்களை உள்ள தண்ணியை இறச்சாச்சு போனோமா, உள்ள ரெண்டு பண்ணை நிக்கிறது வாங்க காட்டுறேன். ரெண்டு பண்ணா ரெண்டு ரெண்டு இறச்சி ஊற்ற ஊற்ற மேலே இருக்க தண்ணி போக்குவரத்து அதிகமாகி பெருகிட்டே இருக்குது. அதனால் அதில் இருக்க பண்ணவை பிடிக்க முடியலை. ஒரு அஞ்சு நாள் கழிச்சு வந்தோம்னா அந்த இடத்துல துப்புரவா தண்ணி எடுத்துனதுக்கப்புறம் அந்த மீனெல்லாம் பிடிச்சிடலாம். நண்பர்களே, இதான் நண்பர்களை பேரண்டா ஏதாச்சும் துவையல் அரைஞ்சிது அப்படிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். உண்மையிலே ருசியாக இருக்கும். உடலுக்கு உடலுக்கு நல்லது. முக்கியமாக பாறைங்க மேலே தான் படர்ந்து இருக்கும். நண்பர்களே, பிரண்டையை பற்றி போனால் காணொலியில் பேசுகிறோம். பிரண்டைங்கிறது எப்படி இருக்குன்னா இதான் நண்பர்களே பிரண்டா தான் இருக்கும். இதை கறி வைக்க இந்த நுனி பகுதியை மட்டும் ஒன்றில் இப்படி நொறுச்சி இப்படி ஆஞ்சி விடணும். அந்த அந்த நுனியை இப்படி நொறுச்சி இப்படி ஆஞ்சி விடணும். இப்படி நொறுச்சி இப்படி ஆஞ்சி விடணும். இதை துவையலுக்கு அரைச்சி சாப்பிடுவாங்க நண்பர்களே, உடலுக்கு நல்லது. இதை நம்ம என்ன தான் இவ்வளோ ஆனால் கை நிறைய ஆஞ்சிட்டு போனாலும் சட்டியில் போட்டு வச்சு கையும் துவையல் சிரிக்காமல் இருடா
இவ்வளோ காணும் ஆயிரம் நண்பர்களை வாங்க நான் அஞ்சு எங்கள் ஊரில் இது அசாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு ஒன்று தான். நீங்கள் என்னைக்குனாலும் எங்கள் ஊருக்கு வாங்க ரெண்டாஞ்சு சாப்பிடுங்க, உடலுக்கு நல்லது, வீட்டுக்கு எல்லாருக்கும் வந்து